வெல்கம் டு அவர் சேனல். ஐபிஎல் ஆக்ஷன் 2023 டிசம்பர் 23 நடக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எந்த பிளேயர்ஸ் எல்லாம் டீம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ பெங்களூர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கொல்கத்தா, இவங்க ரெண்டு பேரும் ஆக்ஷனில் அதிகமாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய 11 ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸை வந்துட்டு மாற்றவே முடியாது அந்த நாலு ஃபாரின் ஸ்லாட் அப்படிங்கிறது. பிகாஸ் ரொம்ப ரொம்ப குரூசியல், மேக்ஸ்வெல் ஆகட்டும், டூப்ளேசி ஆகட்டும், ஹசரங்கா, ஹேசலுட், இந்த நாலு பேர் கன் மாதிரி இருப்பாங்க. மீதி எடுக்கக்கூடிய பிளேயர் வந்துட்டு ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருப்பாங்க. சேம் கொல்கத்தாவுடைய 11 அப்படி தான் இருக்கு. ரெண்டு பேருமே சாம்பியன் சைடு மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பவுலிங் வீக் தான், அதை சொல்லி ஆகணும். ஹேசலுட் ஒருத்தர் கன் மாதிரி போட்டு கொடுத்துருவாரு. ஹர்ஷல் பட்டேல், அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் யார் இருக்காருன்னா சிராஜ் இருக்காரு. இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு மேலே வர முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, சிஎஸ்கேக்கு பிராவோக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் வருவா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். அந்த வகையில் நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே ஹோல்டர் வருவார், சாம் கரன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பென் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே மும்பை ரெண்டு பேருமே பென் ஸ்டோக்ஸ் சாம் கரனுக்கு போட்டி போட்டாலும் ரெண்டு பேருடைய பர்ச்சேஸ் அமௌண்ட் 20 கோடி, தாராளமாக ஒரு 10-15 கோடி போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும் ரெண்டு பேருமே 7-8 பிளேயருக்கு மேலே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு 10 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் ஹைதராபாத், அது மட்டும் இல்லாமல் கிங்ஸ் 11, கன் மாதிரி இந்த ரெண்டு பிளேயருக்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே மும்பைக்கு போகிறது டஃப் தான். ஆனால் இவங்க டீம்லேயே இருந்த ஒரு லக்கி சாமா தான் சிஎஸ்கே திருப்பி எடுக்க போகிறாங்க. பிராவோ தான் ட்ரெயின் பண்ணார், பிராவோ தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் ஆல்ரெடி போன வருஷமே வந்துச்சு. யாருன்னு யோசிக்கிறீங்களா? டாமினிக் டிரேக்ஸ், அவர் தாங்க. சிஎஸ்கேல ஒரு மேட்ச் கூட ஆடலைங்க, ஆனால் அந்த சீரீஸை வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய குஜராத் டைட்டன்ஸில் ஒரு மேட்ச் கூட விளாண்டுருக்க மாட்டாங்க, ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு கப்படிப்பாங்க. ஒரு லக்கி சாம் கரண் சர்மா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அவங்க இருக்கிற டீம் கப்படிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரான ஒரு டீம், அதாவது வந்துட்டு பிராவோவோட விளையாடுற அந்த வெளிநாட்டு டோர்னமெண்ட்ல கூட ஃபைனல் வரைக்கும் போகும்போது இவர் அடிச்சு வின் பண்ணி தருவாங்க. இவங்க இருக்கிற டீம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே அவர் இருக்கிற டீம் எல்லாமே வந்துட்டு சாம்பியன் சைடாக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இவர் விளையாடுறாரோ இருக்கிறாரோ இல்லையோ தவிர அந்த கான்ட்ரிபியூஷன் அவரை வின் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல பவர் ஹிட்டரும் கூட, ஓரளவுக்கு டீசெண்டாக பவுலிங்கும் போடுவார் டாமினிக் டிரேக்ஸ். ஸோ அவர் வந்துட்டு பிராவோ தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஒரு தடவை வந்துட்டு ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப கூட சிஎஸ்கேல அவங்க கப்படிச்ச வருஷம் 2021 அவரை எடுத்தாங்க, பட் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸும் யூஸ் பண்ணல. ஆனால் இப்போ ஜிடி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே மறுபடியும் டாமினிக் டிரேக்ஸ் யங்ஸ்டர், அதாவது பிராவோவை எப்படி எடுத்து இவ்வளோ தூரம் வளர்த்து சோயஸ் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் பர்பிள் கேப் வந்துட்டு நிறைய டைம் வாங்கியிருக்காரு, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு கொண்டு வந்தாங்களோ. ஸோ அதே மாதிரி டிராக்ஸ் வரக்கான சான்ஸ் இருக்கு. பிராவோ மாதிரி டீசெண்டாக பேட்டிங்கும் ஆடுவார், பவுலிங்கும் அந்த அளவுக்கு அக்யூரசி போடுவாரான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஆனால் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே போடுவார் அப்படின்னு சொல்லணும். பிராவோ கூட விளையாண்டதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா பிராவோ தான் இப்போ கோச்சாகவே இருக்காரு. ஸோ டிரேக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாமினிக் டிரேக்ஸ் வந்துட்டு உள்ளே வருவாராம்? இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோடு இணைஞ்சாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.